நினைக்காத பெருமான் காண கிடைக்காத பெருமான் ரமணன் காண கிடைக்காத பெருமான் கண்கள் கொண்டு கண்டாலும் கண்கள் கொண்டாலும் காண கிடைக்காத பெருமான்.
உள்ளவரே மறந்தும் அங்கே போகாதீர். சிக்கியவர் மீழ்வதில்லை, ஜீவனோடு வாழ்வதில்லை. ஆழ்கொள்ளியாம் அன்னவனை கேள்வி கேட்க யாரும் இல்லை. பத்திரம் ஐயா பத்திரம், நான் சொல்வது எல்லாம் சத்தியம். பத்திரம் ஐயா பத்திரம், நான் சொல்வது எல்லாம் சத்தியம். மாயையில் ரமண கொத்தும் விஷத்திருந்தும் பத்திரமாய் தப்பிடலாம். வேங்கை புலி சிங்கம் கடித்து வீழ்ந்த பின்னும் தப்பிடலாம். காலகால பகைவர் மறைந்து தாக்கினாலும் தப்பிடலாம். காலகால நஞ்சு உண்டாலும் அதிலிருந்தும் தப்பிடலாம். அருணமலை நின்றிருக்கும் ஆண்டியை அண்டி சென்றார். சொல்லும் சிறுமொழி நஞ்சு போல் சிந்தை ஏறி சென்று மெல்ல மெல்ல கொல்லும் அம்மம் அம்மா. மாயையில் ரமணன், மாயையில் ரமணன்
வந்து பங்கு போடும் நிலையில்லா நிலையினில் விளையாடும் உலகினில் அலைபாயும் மனதுக்கு துணையான துணையாக உன்னை விட்டால் யாரும் இல்லை அண்ணாமலையாரே. மண் மீது மலையாகி விண்ணாளும் தேவர்க்கும் விளங்காத நீ முன்னே ஓர் நாள்தனில் சின்னவன் ரமணனை தன்னால் இழுத்து வந்து தானாயாக்கி வைத்த உன்னை விட்டால் யாரும் இல்லை அண்ணாமலையா. தவமறிந்தோர்தம் தன்மையறியே சிவமறியே சிவமறிந்தோர்தம் சிறப்பறியே பவசாகரத்தில் பவசாகரத்தில் பரிதவித்தே மனம் பதைத்து நின்று அவலத்தில் உழன்றிங்கு அவதியுறும் எனக்கு உன்னை விட்டால் யாரும் இல்லை அண்ணாமலையாரே. நான் என்னை விட்டேன் உன்னடிக்கீழ் அண்ணாமலையாரே. பொருளில்லா பொருள் தேடும் பொய்யரெல்லாம் ஒரு பொருளாக ஆவதும் கலைகின்ற மெய்யரெல்லாம் நல்ல அருளாளராவது முன்னாலே குருவுக்கும் குருவான பெரியோரையும் குருவுக்கும் குருவான பெரியோரையும் குருவென்று ஆக்கி வைத்து கூட்டி வைக்கும் குருவான உன்னை விட்டால் யாரும் இல்லை அண்ணாமலையாரே. நான் என்னை விட்டேன் உன்னடிக்கு அண்ணாமலையா. பிரம்மனையும் அடக்கி வைத்தாய் நான் என்ற மாலனையும் ஒடுக்கி வைத்தாய் வாங்கிருந்த ஆண்டவதை வளர்த்து வைத்தாய் ஏனென்றே என கேட்காதிங்கு விட்டாய் அப்பன் அண்ணாமலை என்று அண்டியே வந்தேனே உன்னை விட்டால் யாரும் இல்லை அண்ணாமலையாரே. நான் என்னை விட்டேன் அண்ணாமலையாரே. உன்னை விட்டால் எனக்கு ஆறுமில்லை அண்ணாமலையாரே.
நீங்க அண்ணாமலைக்கு போய் வர்றத கேள்விப்பட்ட குரு ரமணரங்க சாமி இன்னும் கேள்விப்பட்ட நீங்க அண்ணாமலைக்கு போய் வர்றத கேள்விப்பட்ட குரு ரமணரங்க சாமி இன்னும் கேள்விப்பட்ட நீங்க அண்ணாமலைக்கு போய் வர்றத கேள்விப்பட்டோம் குரு ரமணரங்க சாமி இன்னும் கேள்விப்பட்டோம் அவர் மேல வந்த காரணம் என்ன அவரை விட்டு விடாம புடிச்சுக்கிட்ட விஷயமும் என்ன அதை எடுத்து சொன்னா தானே எங்களுக்கோ தெரியும் எல்லாருக்கும் நல்லத படி புரியும் நீங்க அண்ணாமலைக்கு போய் வர்றத கேள்விப்பட்ட குரு ரமணரங்க சாமி இன்னும் கேள்விப்பட்ட ரமண குருவை பத்தி சொல்ல எனக்கு அருகதையே இல்ல அப்படி சொல்லும் தகுதி உள்ள ஒரு உலகில் இல்லவே இல்ல அவரை பத்தி சொல்ல எனக்கு அருகதையே இல்ல அப்படி சொல்லும் தகுதி உள்ள ஒரு உலகில் இல்லவே இல்ல முத்தரேசின்னாருன்னு சொல்பவர்கள் யாருக்கும் அவருக்கும் மேல ஞானம் வேணும் என்பதொரு நியாயம் உனக்கு இருக்கும் சின்ன புத்திய வச்சு புரிஞ்சு கொள்ள போனா ஓ புத்திய போல தானே இருக்கும் சத்தியம் ஆகுமாண்ணா இப்படி சொன்னா எப்படி என்ன எங்களுக்கும் சொல்லுங்க எங்க புத்தியில் புரியும் அளவு காச்சு அவரை பத்தி சொல்லுங்க அப்படியா அவரை பத்தி சொல்ல நினைச்சா அடங்கி போகுது தம்பி வாய விட்டு வார்த்தை வல்ல அதிசயம் தான் தம்பி மௌனமாக இருந்தா அது அவரை பத்தி விளக்கம் பேச்சில் சொல்ல போனா நல்ல வளரலாக முடியும்
தம்பி அவரை தேடி போக நான் நினைச்சு பார்த்ததில்ல அவர்தானே தானா என்ன புடிச்சு இழுத்து போனார் சாமியாரெல்லாம் சாமியாரு இல்ல அட இந்த வகையில் எங்க ரமணர் எதில் சேர்த்தி இல்ல அப்படின்னா நிஜமான சாமியார் இப்ப யாருமே இல்லையானே அட சாமியார்னா காட்டுல கீட்டுல போய் உட்காந்துட்டு தனியா தவம் பண்ண வேண்டிதானே கூட்டத்தை கூட்டிட்டு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு பார்த்தா என்ன சினிமா நடிகர் பின்னாடி கூட தான் கூட்டம் கூடுது இந்த சாமியார்கள் எல்லாம் ஏழு நாளில் தியானங்கத்து தாரன்னு சொல்வான் பணத்தை கட்டும் கூட்டம் பழகி பழகி பார்க்கும் ஏழாம் நாளில் பழைய கருப்ப கருப்பனா தான் இருப்பான் வசூல் எடுத்த கூட்டம் முடிச்ச அவுத்து எண்ணும் மூட்டைய கட்டி கிளம்பும் ஆனா இங்க ரமணர் இருக்காரே உத்தம சந்நியாசிமார்க்கு ரமணர் தெய்வம் போல உத்தம சந்நியாசிமார்க்கு ரமணர் தெய்வம் போல அவர் பரம்பொருள் தான் என்னையும் கூட இழுத்து புடிச்சதால அவர் பரம்பொருள் தான் என்னையும் கூட இழுத்து புடிச்சதால என் ரமணருக்கு இவங்க போல தந்திரம் தேவையில்லை ஒரு மந்திரமின்றி மனசிழுக்கும் மகேசன் ஆனதால அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா இந்தியாவில இத கத்து கொடுக்க ரெண்டே பேர் தான் இருக்காங்க ஒருத்தர் வந்து வடநாட்டுல காட்டுல இருக்காரு அவரை பார்க்க முடியாது யாரும் இன்னொருத்தர் ரமண மகரிஷின்னு திருவண்ணாமலையில இருக்கார் அவர் உனக்கு சொல்லி கொடுக்கலாம் பிரம்மம் என்று தெரியாமலே பிரம்ம ஞானம் தன்னை தான் அனுபவத்தில் உணர்ந்தார் பதினாறு வயதிலே பதினாறு வயதிலே வீட்டில் சும்மா இருந்து சுமையாக தவத்தில் ஒன்று நின்ற அவர் புற்று நோய்க்கு அறுத்த போதும் பொருட்படுத்தாத அவர் ஒளி வடிவாய் சென்று மலையில் உச்சியில் கலந்த அவர் ஒருவர் மண்ணில் உண்டோ ஒருவர் உலகில் உண்டோ உன் வாழ்வில் மீண்டு கரையில் அண்ணாமலைக்கு போப்போ அருணாச்சலமாய் கலந்து நிற்கும் ரமணரிடம் போப்போ உன் வாழ்வில் மீண்டு கரையில் ஏற அண்ணாமலைக்கு போப்போ அருணாச்சலமாய் கலந்து நிற்கும் ரமணரிடம் போப்போ எல்லா உயிரின் இதய குகையில் உறைபவனும் அவன்தான் எல்லோரையும் பிரம்மமாக காண்பவனும் அவன்தான் அருகுருவாம் அருணகிரியின் ரமணர் வாழ்க வாழ்க அடிமுடி நடு ஆரி அந்த மான ரமணர் வாழ்க அருகுருவாம் அருணகிரியின் ரமணர் வாழ்க வாழ்க அடிமுடி நடு ஆதி அந்த மான ரமணர் வாழ்க
செய்யுதோ எந்த தெருமூலை முடுக்கினில் மோப்பம் பிடித்து முன்னும் பின்னும் மலைகிறதோ என் மனதை தேடி பார்த்தேன் எங்கும் அதை காணோ என் மனதை தேடி பார்த்தேன் எங்கும் அதை తెలిసెను నీ నామ దివ్య మహిమా తెలిసెను నీ నామ దివ్య మహిమా తెలిసెను నీ నామ దివ్య మహిమా తెలిసిన ఇది ఒకటి చాలు
பேசினவன் நீ. తెలియక లోపల ఉన్న రహస్యము తెలియక లోకము తెలిసి నా లాభము ఏమున్నది. లోపల ఉన్న ఆ రహస్యము తెలియక సర్వలోకము తెలిసి నా లాభము ఏమున్నది. ఏదో పని కోసం వేదాంతం విద్య విద్వాంసం వేద వేదాంతం తత్వతత్వార్థం తెలిసినా ఏమి. విద్య విద్వాంసం వేద వేదాంతం తత్వతత్వార్థం తెలిసినా ఏమి. నిత్య నిజ బోధం సత్య నీ నామం యద్భావం తద్భవతి తద్గురు రమణ. తెలిసెను నీ నామ దివ్య మహిమా. విద్య విద్వాంసం వేద వేదాంతం విద్య విద్వాంసం వేద వేదాంతం తత్వతత్వార్థం తెలిసిన ఏమి. నిత్య నిజ బోధం సత్య నీ నామం యద్భావం తద్భవతి సద్గురు రమణ. తెలిసెను నీ నామ దివ్య మహిమ. తెలిసిన ఇది ఒకటి చాలు గురు రమణ. తెలిసెను నీ నామ దివ్య మహిమ. அடிமுடியின்றி அளவு கடந்து ஓங்கி உயர்ந்த ஒளித்திரளாகி தேவ தேவ பூதகணங்களும் யோகிகளும் முனிகளும் 84 லட்ச யோனி வழி உயிரினங்களும் காணுதற்கு அரிதாகி அரிப்பிரம்மன் அடிபணிந்து எவ்வுயிரும் தொழுதற்கொரு வடிவு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டி நிற்க அடியவர்காய் அடிமுடிகான் என்று மண்மீது மலையாக எழுந்த மகேசனே அருணாச்சலனே
அண்ணாமலையானே அண்ணாமலையானே. பெருவாசல் அண்ணாமலையின் அடிவாரம் மண்ணில் சொர்க்கத்தின் பெருவாசல் அண்ணாமலையின் அடிவாரம். கிருதயுகம் தன்னில் இது அக்னிமலையாம், த்ரேதாயுகத்தில் வைர மணிமலையாம், துவாபர கலியுகத்தில் ஸ்வர்ண மரகத மலையாம், இஹ பர தோழ ஈசன் உருவே மலையாம். பிரளயம் வரும் போதிலே பிரபஞ்சம் தன்னுள் ஒடுக்கும், பிரளயம் வரும் போதிலே பிரபஞ்சம் காக்கும். பரம்பொருள் தானே அருணாச்சலம், பரசிவ வடிவே அருணாச்சலம், விண்ணோர் உலகின் திருவாசல் அண்ணாமலையின் அடிவாரம், விண்ணோர் உலகின் திருவாசல் அண்ணாமலையின் அடிவாரம், மண்ணில் சொர்க்கத்தின் பெருவாசல் அண்ணாமலையின் அடிவாரம், மண்மலை அல்ல இது மனம் கரைக்கும், கல்மலை இல்லை இது கருணை சிந்தும், பக்தியோடு நீ நெருங்க முக்தி தனை முன்வைக்கும், சுற்றி வரும் பேருக்கெல்லாம் சுற்றுகின்ற பிறப்பருக்கும், பார்வதி தவம் போற்றி சொர்க்கத்தின் பெருவாசல் அண்ணாமலையின் அடிவாரம், மண்ணில் சொர்க்கத்தின் பெருவாசல் அண்ணாமலையின் அடிவாரம்.
எப்படி பாடுவேனோ. ரமணா எப்படி பாடுவேனோ, ரமணா எப்படி பாடுவேனோ, ரமணா நின்று எப்படி பாடுவேனோ, ரமணா நின்று பார்வை என்னில் உட்புகுந்து நில் என்பதால் எப்படி பாடுவேனோ. பிறப்பு எதற்கரிய முற்பிறப்பின் வினை தொடர்வார், பெற்ற பிறப்பு எதற்கரிய சாக பிறந்திருந்து செத்து செத்து வாழ்ந்திருந்து சற்பொருளை ஓருகில்லா, எத்தனையோ பிறவிகளாய் போக்கு வரவுற்று புண்ணியனே இம்மண்ணில் பெற்ற பிறப்பெதற்கரியேன் நின் பெருதம பேரறியேன் சிற்றறிவில் செல்லுகின்றேன் துணை உனை அறியாதெப்படி பாடுவேனோ. சிற்றறிவில் செல்லுகின்றேன் உற்ற துணை உனை அறியாதெப்படி பாடுவேனோ. சீரமையும் கலையோடு அறிவு திறம் புகழ் பெறும் பிறப்பமையும் குலம் உயர் குடியமையும் செல்வமுண்டு சீரமையும் கலையோடு அறிவு திறம் புகழ் பெறும் பிறப்பமையும் மறை நெறி மாண்பமையும் மந்திர ஜபம் மனத்தமையும் அருள் நிறை குரு அமைய அதற்கிவை என்ன செய்யும் மறை நெறி மாண்பமையும் மந்திர ஜபம் மனத்தமையும் அருள் நிறை குரு அமைய அதற்கிவை என்ன செய்யும் ஈன பிறவி எல்லாம் ஞான பிறவி அல்ல ஈன பிறவி பிறவி அல்ல மோன பதம் அமைந்த பின்னே தேனமுதகானம் கொண்டு எப்படி பாடுவேனோ. மோன பதம் அமைந்த பின்னே தேனமுதகானம் கொண்டு எப்படி பாடுவேனோ.
ஆக்ரமணா நின்று பார்வையில் உட்புகுந்து நில் என்பதால் எப்படி எப்படி எப்படி